ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாசிகி சமையல். இன்றைக்கி நம்ம வாசிகி சமையலில் பார்க்க போகிற ரொம்பவும் சுவையான டிஷ் என்னென்னா, சீரக சம்பா அரிசியில் செஞ்ச மட்டன் தம் பிரியாணி. வீட்லேயே வந்து நம்ம மட்டன் தம் பிரியாணியை ரொம்பவும் சுலபமாக செய்யலாங்க. வாங்க, எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மட்டனை 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம். வாங்க, இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டை லவங்கம் பவுடர். இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், தயிர் நல்லா இதில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையும் அதோட மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். தயிரில் வந்து நல்லா மட்டன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் வேக வைக்க போகிறோம். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா ஊறிட்டுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்குங்க. இப்போ அதில் தண்ணி விட்டுருக்கோம், அந்த தண்ணியும் இதிலையே சேர்த்துக்குங்க. இப்போது மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 4 விசில் நம்ம வைக்க போகிறோம். இது 4 விசில் வேகட்டும். வாங்க, நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா காயட்டும். இது கூடவே 1/2 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது நல்லா காஞ்ச உடனே இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. இது நல்லா பொரியட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பொரிஞ்சிடும். இதில் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்குங்க. புதினா சேர்த்துட்டு இதை நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ இதில் வந்து நம்ம 4 வெங்காயத்தை நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு நம்ம நீட் நீட்டாக தான் அரியணும். அந்த மாதிரி இதை கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து இது கூடவே சேர்த்துட்டு நல்லா இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். பாருங்கள், இதை நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வருது. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம வந்து மட்டனில் தயிர் சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அளவாக சேர்த்துக்குங்க, இல்லைனா வந்து புளிப்பாயிடும். தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டே நல்லா வதக்கிடணும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் மசாலா முதலே ரெடி பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ 4 வெங்காயத்துக்கு நான் 3 தக்காளியை பெருசு பெருசாக அரிஞ்சு இதில் சேர்த்துருக்கேன். இதையே நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயமும் தக்காளியும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு முதலே வதக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவை வந்து கட் பண்ணி அதை வந்து நடுவில் கோடு போட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதை கட் பண்ணாமல் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஏற்கனவே நம்ம மட்டன்லேயே போட்டிருக்கோம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்குங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வருது. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் வந்து இது வெறும் மிளகாய்த்தூள் தான், தனியா சேர்க்காதது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா இதை கலாரி விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்திருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். 4 விசில் வச்சுருந்தோம், மட்டன் நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் இப்போ மசாலா நல்லா மட்டனில் படணும், அந்தளவுக்கு இதை நல்லா பெரட்டி விடுங்க. மட்டன் வந்து வெந்துட்டனால அந்த தண்ணியை வந்து நீங்கள் எடுத்து வச்சிடாதீங்க. அதை வந்து நம்ம இதில் அளவுக்காக சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். எனக்கு வந்து இப்போ மட்டன் தண்ணியே வந்து ஒரு 2 டம்ளர் இருக்குது. நான் இதை வந்து அளவாக எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த டம்ளர் தான் நான் எடுத்திருந்தேன். இப்போ வந்து நான் இதை அளவாக சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு
நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. இது நல்லா கொதிக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். காரம் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம். வாங்க நம்ம தம் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு. இப்போது நான் வந்து ஒரு தோசைக்கல் எடுத்திருக்கேன். இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது காஞ்ச உடனே இதில் வந்து இந்த தவா மேலே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு என்ன எந்த கலரில் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே ஒரு தம் பிரியாணி செய்கிறதுக்கும் இந்த உப்பு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் இது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த உப்பை நம்ம அகெயின் வந்து நம்ம ஒரு நாலஞ்சு வாட்டி யூஸ் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை நல்லா இந்த மாதிரி பரவி விட்டுருங்க. இந்த உப்பு நல்லா வந்து காயணும். இப்போது நம்ம இது எடுத்து பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இதை வந்து அடி பிடிக்காமல் நல்லா கலரி விடுங்க. இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வர நிலமையில் இப்போ அரிசி சேர்க்கணும். நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முக்கால் கிலோ மட்டனுக்கு நான் வந்து 600 கிராம் அரிசி எடுத்திருந்தேன். இதை நல்லா வந்து ஒரு 1/2 hour ஊறிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்குங்க. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே தான் நம்ம கலாரிவிட போகிறோம். ஏன்னா வந்து இது கொதிச்சு நல்லா வந்து இந்த மசாலாலாம் கொதிச்சு தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டி கம்மியாகணும். சுண்டி வரணும். இது அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தம் போட போகிறோம். பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் ஒரு வெள்ளை துணி போட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா காற்று போகாத அளவுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அந்த டப்ராவோட மூடியை மேலே மூடிடுங்க. இப்போ வந்து இதை நம்ம அந்த தவா மேலே எடுத்து வைக்கலாம். தவா வந்து ஏற்கனவே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து அதை நம்ம ஃபுல் ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து தவா மேலே எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து ஃபிக்ஸடாக அமைஞ்சிச்சு. இப்போ இது மேலே நம்ம மேலே வந்து நல்லா வெயிட்டாக வைக்கணும். ஸோ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வெயிட்டாக வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ எந்த பக்கமும் இது காற்று போகாது. இப்போ வந்து இது 15 நிமிஷம் நம்ம ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணலாம். 15 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து பார்க்கலாம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அனல் அடிக்கும். பார்த்து தரேங்க. இந்த மாதிரி இந்த துணியை போட்டு செஞ்சிங்கன்னா உள்ளே வந்து ஆவரி தண்ணியும் விழாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துட்டுருக்கு. சீரக சம்பா அரிசி வந்து ரொம்பவும் டேஸ்ட்டு தரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நம்ம பூ மாதிரி கலக்கி விடலாம். ரொம்ப கலரிடாதீங்க, அரிசி வந்து உடஞ்சிரும். பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நான் வந்து இதில் ஃபுட் கலர் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. சுவையான வீட்டு முறையில் செஞ்ச தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.